अस्मद् गुरु परंपरायै नमः। ज्ञान साधन நிரூபணத்திலே அன்னஸ்துதி ஆகிற அனுவாகத்தை பார்த்தோம். அதுக்கு அதிலேயே சவாயேஷ புருஷ பஞ்சதா பஞ்சாத்மாயேன சர்வமிதம் ப்ரோதம் பிருத்வீஷாந்தரிக்ஷஞ்ச தௌச்ச திசஸ்ச அவாந்தர திசாச்ச சவை சர்வம் இதம் ஜகத் சசபூதகும் சபவ்யம் ஜிஜ்ஞாச க்ளுப்தருதஜாரயிஷ்டா ஸ்ரத்தா சத்யோ மஹஸ்வான் தபசோ வரிஷ்டா ஜ்ஞாத்வா தமேவம் மனசா ஹ்ருதா ச பூயோ ந மிருத்யும் உபயாஹி வித்வான் தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹுஹூன்னு அடுத்த பஞ்சாதி. இதில் எந்த ஒரு புருஷனாரே பிருத்திவி அந்தரிக்ஷம் வானுலகம் திசைகள் அவாந்தர திசைகள், அதாவது ஒரு திசைக்கும் இன்னொரு திசைக்கும் இடையிலே இருப்பது, இப்போது கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கிறது தென்கிழக்கு, அதே மாதிரி மற்ற திசைகளும் செய்ய வேண்டியது, ஆகிய இவை எல்லாத்தையும் வியாபிக்கப்பட்டுள்ளவனோ அவன் ஐந்து கூறாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறான். அதாவது தன்னையே காலரூபமாகவும் தன்னையே பஞ்ச பிரகார விசிஷ்டனாக, அதாவது பரமென்று ஸ்ரீவைகுண்டத்திலேயும் வியூகமென்று வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தனாகவும் விபவத்திலே ராம கிருஷ்ணாதித்ய அவதாரங்களாகவும் அந்தர்யாமியாக ஒவ்வொருவருடைய ஹிருதய கமலத்திலும் அர்ச்சையாக திவ்ய தேசங்களிலும் மற்றும் பெரியவர்களால் அபிமானிக்கப்பட்ட ஸ்தலங்களிலும் எம்பெருமான் பஞ்சப்பிரகாரனாக ஐந்து நிலையிலே சேவை சாதிக்கிறான். அது மட்டுமில்லை, பாந்தம்பாயுதகும் சர்வம்னு முதல்லையே நாம் சீக்ஷாவல்லியில் அத்தி அற்புதமான அர்த்தங்களை பார்த்தோம். இந்த பிராமணாளான நமக்கு ஐயங்கார்னு ஒரு திருநாமம் உண்டு. இந்த ஐயங்காருங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, ஐ அங்கங்களிலே ஐ ஐ அங்கா ஆர் ஆர்னு அர்த்தம். அப்போ ஐந்து அங்கங்களிலே ஐந்து ஐந்தான அங்கங்களிலே கார்புடையவராக நாம் இருப்பதனாலே நமக்கு ஐயங்கார்னு பேர். இதில் அர்த்த பஞ்சகமான பரமாத்மா யாரு, ஜீவாத்மா யாரு, இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான சம்பந்தம் தெரிஞ்சா அவன் சேஷி அடியேன் சேஷபூதன்கிறதான ஞானம் வந்ததுன்னா அவனை அடைவதற்கான உபாயத்தை தேட ஆரம்பிப்போம். அதனால் பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் உபாய ஸ்வரூபம், அதுக்கப்புறம் இந்த உபாயமை இதுவரையும் நாம் ஏன் அனுஷ்டிக்கவில்லை, எத்தனையோ ஜென்மங்களில் பிறந்திருக்கோமே அதை அனுஷ்டிக்க முடியாததா நம்ம கர்மா நம்ம பாபமானது நம்ம தடை பண்ணித்து அந்த பிராப்தி விரோதியினுடைய ஸ்வரூபத்தையும், அப்படி அவன் திருவடியை நாம் உபாயானுஷ்டானத்தினாலே சரணாகதியினாலே பற்றினோமேயானால் நமக்கு கிடைப்பதான புருஷார்த்தம் ஒரு நன்மை பலம் அதனுடைய புருஷார்த்த ஸ்வரூபம்னு சொல்லுவார். இப்படி பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் பிராப்தி விரோதி ஸ்வரூபம் அப்புறம் புருஷார்த்த ஸ்வரூபங்கிறதான அஞ்சு. இதைத்தான் சுவாமி தேசிகன் இரகசிய திரயசாரத்திலே
அர்த்த பஞ்சகாதிகாரத்தில் ரொம்ப விசதமாக சாதிக்கிறார். அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கு தனியன் பண்ண வந்த ஸ்ரீ பராசர பட்டரும் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கிய ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோ யாழினிசை வேதத்து இயல்னு சொன்னார். இப்படி இந்த ஐந்தைந்து கூறாக அவன் இருப்பதாக சொன்னோம். இதில் பிராமணாளான நாம பஞ்சமகா யஜ்ஞாதிகளாக, அப்புறம் இதை சொல்ல வரும்போது ஆழ்வாரும் முத்தி நான் மறையை வகை வேள்வியரு தொழில் அந்தனர் ரொம்பம் தன்மையின்னு அந்த நேத்திக்கு பார்த்தோமே அந்த மாதிரி மூன்று அக்னிகள், அப்புறம் ரிக் யஜுர் சாம அதர்வணம்ங்கிறதான நான்கு வேதங்கள், பஞ்சமகா யஜ்யமான ஐவகை வேள்வி, அதுக்கப்புறம் அத்தியனம் அத்தியாயனம் தானம் பிரகிருஹீதம் யஜனம் யாஜனம்ங்கிறதான இந்த ஆறு வகை பிராமணாளுக்குள்ள தொழில், அதாவது அறுவகை அந்தனர் வணங்கும் தன்மையினர். அதுக்கப்புறம் எம்பெருமான் பஞ்சபூதமாக இருக்கான். பஞ்சபூதமாக எப்படி இருக்கான்னா, இப்போது பிருத்திவி ஜலம், அப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் வாயு, ஆகாசம்னு இந்த பஞ்சபூதங்களாக அவனே இருக்கான். அவன் சரீரத்திலே தரிச்சின்றிருப்பது எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் பஞ்ச ஆயுதங்களை முக்கியமாக சொல்கிறார். அது பாஞ்சஜன்யங்கிறதான சங்கு, அதுக்கப்புறம் சுதர்சனங்கிறதான சக்கரம், அதுக்கப்புறம் கதைங்கிறதான கௌமோதகிங்கிறதான அவனுடைய கதை, நந்தகங்கிறதான அவனுடைய கட்கம் அல்லது வாள், சாரங்கம் என்பதான தனுசு அல்லது வில். இந்த பஞ்ச ஆயுதங்களையும் எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான். அதனாலே எந்த புருஷனால் பிருத்திவி அந்தரிக்ஷம் வானுலகம் திசைகள் அவாந்தர திசைகள் ஆகிய இவையெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அவன் ஐந்தைந்து கூறாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறான்ங்கிறத இங்கே வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறது. அவன்தான் நிகழ்காலம். இந்த உலகம் அனைத்துக்கும் அவனே இறந்த காலமும் எதிர்காலமுமாக இருக்கிறான். இப்படி காலரூபத்தினே இருப்பதனாலும் அந்த காலமும் ஐந்து விபாகங்களுக்கு உட்பட்டதுன்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கா. இப்போ பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம், அது பஞ்ச அங்கங்கள் அதிலே இருப்பதனாலே அதை பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். அந்த பஞ்சாங்கங்கிறது என்ன, இன்றைக்கி என்ன கிழமை என்ன வாரம், அது வாரம்னு சொல்லுவாள் கிழமையை, இன்றைக்கி அஸ்மி என்ன திதி, இன்றைக்கி அஷ்டமியா இன்றைக்கி சதுர்த்தியா இன்றைக்கி பஞ்சமியா இன்னும் பார்க்குறோமே அந்த திதி, இன்றைக்கி அஸ்வினியா பரணியா கிருத்திகையான்னு பார்க்குறோமே அந்த நட்சத்திரம், அப்புறம் யோகம்னு ஒன்று கரணம்னு ஒன்று. இந்த யோகமும் கரணமும் அடிக்கடி மாறிகிட்டே இருக்கிறதுனால அதை அவ்வளவு துல்லியமாக நம்மளால் கணக்கிட முடியாது, பாமரவரால் நம்மளால். அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு வரண அப்படின்னு நாம் சங்கல்பத்தில் சங்கல்பிச்சு நோக்கிறோம். அப்போது இன்ன யோகம் இன்ன கரணம்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாதனால அதை எல்லா யோகமும் விஷ்ணுவு தான், எல்லா கரணமும் விஷ்ணுவே, அதனால் விஷ்ணு யோக விஷ்ணுகரண அப்படின்னு அதை சொல்லிடுறோம். அதுக்கு மேலே இந்த நிகழ்காலமாகவும் இறந்த காலமாகவும் எதிர்காலமாகவும் இருக்கிற அந்த எம்பெருமான் அவனை இந்த வேத வேதாந்தங்களை கொண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நாம் தெரிஞ்சுட்டோம்னா அப்போ பிரம்மத்தை பற்றியதான அறிவு நமக்கு ஏற்படும். இங்கனம் பிரம்மத்தை அறிந்தவன் சர்வ ஆத்மபாவத்தை உடையவனாக சிறந்தவனாக விளங்குவான்.
அவனுக்கு ஞானமாகிற செல்வம் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கும். அப்போது அவனுடைய ஸ்ரத்த, அவனுடைய சத்தியம் இதிலே மிக ஊன்றி திளைத்தவனாக விளங்குவான். அவன் எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாசமுடையவனாக விளங்குவான். சிறந்த தவத்தாரே, அந்த பரமபுருஷனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அனவரதமும் தன் மனசாலும், அதாவது ஹிருதயத்தாலும் நாம் உணர்ந்து கொண்ட பிற்பாடு மறுபடி அந்த ஞானியானவன் திரும்ப பிறக்க மாட்டான் அல்லது சாவையடைய மாட்டான். நீங்கள் சொல்கிறது சாவுன்னா எப்படியும் பிறந்தவன் செத்து தான் ஆகணும். அதனால் இப்போது இந்த ஜென்மத்தில் இருக்கிற சாவை சொல்லலை, இனிமே இன்னொரு தரம் பிறந்து அவன் சாவை அடைய மாட்டான். ஆகையினாலே தவங்களுக்கெல்லாம் சிறந்தது, எல்லா தவங்களை காட்டிலும் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த நியாச வித்தியை சொல்லியிருக்கு. இந்த நியாசங்கிறது பரநியாசம்னு சொல்கிறோம். இந்த நியாசம்னா பற்றை விட்ட சந்நியாசிக்கும் நியாசின்னு சொல்லுவாள், சந்நியாசின்னு அதனால தானே சொல்கிறோம் வேலை. அதனால் இங்கே கேவல சந்நியாசத்தை சொல்லலை, இங்கே பெரிய நல்ல உத்தமமான பரநியாசத்தை தான் இந்த நாராயண உபனிஷத்தானது சொல்கிறதுன்னு நம்ம பெரியவாளுடைய ஒரு உறுதியான நிலைப்பாடு. சுஷுரண்வோ விபூரசி பிராணே த்வமசி சந்தாதா பிரம்மன் த்வமசி விஸ்வத்ருது தேஜோதாஸ்த்வமஸ் அக்னிரசி வர்ச்சோதாஸ்த்வமசி சூரியஸ்ய திம்னோதாஸ்த்வமசி சந்திரமச உபயாமக்ரிஹீதோசி பிரம்மணே த்வாமஹச. அதாவது ஜிஜ்ஞாசம் ஜிஜ்ஞாசம்னு சொல்கிறோமோ, ஜிஜ்ஞாசையா வேதாந்த விசாரேண சர்வ ஆத்மகா இது இச்சிதா பவதீன்னு. இப்போது வசுரண்போ விபூரசீனு வசூனஹா சர்வேஷாம் தனரூபஸ்ய தத்வஜானஸ்ய ரண்வஹா ரணிதா அஸ்மத் அனுகிரகார்த்தம் உபதேஷ்டா அசி அதுவா ரணயிதா கமயிதா அசின்னு. அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணால் நம்ம பெரியவா, அப்போது ஓங்காரத்தை எவன் ஜபித்து கொண்டு அந்த பிரபன்னனானவன் பரமாத்மாவை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் திருவஷ்டாட்சர ஜபத்தை எப்பெல்லாம் நாம் சந்தியாவனம் பண்ணுறோமோ, காயத்ரி மந்திரத்தை எவ்வளவு தடவை பண்ணுறோமோ, 28 தடவை பண்ணால் 28 தடவை அஷ்டாட்சரமும், 108 தடவை பண்ணால் 108 தடவை அஷ்டாட்சரத்தையும் ஜபிக்கும்படியாக நமக்கு ஒரு கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதனால் இந்த பிரபன்னனானவன் அதாவது எம்பெருமானிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை ஆச்சாரிய முகேன சமர்ப்பித்தவன் அந்த ஓங்காரத்தை ஜபித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் இப்போது அத்திரை துவய அர்த்த அனுசந்தானேன அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வனர் சரணாகதி கத்தியத்தில் பாஷ்யக்காரரும் அங்கேயும் அந்த எம்பெருமானுடைய தான் நாம் மனசாலே எப்போதும் தியானிச்சுருக்கோம். இந்த எம்பெருமானுடைய தியானம் இருக்கே, இந்த ஓங்காரத்தினுடைய ஜபம் இருக்கே, அதுதான் சிறந்தது. உபனிஷத்தும் அதுதான், தேவ ரகசியமும் அதுதான்னு சொல்லியிருக்கு. அதனாலே எவன் இவ்வாறு தெரிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மத்திற்கு உண்டான மகிமையடைகிறான்னா, அவன் பிரம்மமாக ஆகிறான்னு அர்த்தமில்லை, பரம் சாமியம் உபயித்தின்னு அந்த எம்பெருமானுக்கு சமமாக ஆகிறான். இப்போது சமமாக ஆகிறானா இல்லை அவன் பிரம்மமாகவே ஆகிறானான்னு சொல்ல முடியாத, அங்கே சில பேர் குழம்பிகின்றிருக்கா. அவ அந்த பிரம்மமாகவே ஆகிறான்னு சொன்னால்
இப்போ இத்தனை பேர் கஷ்டத்துக்கும் அந்த பிரம்மன் தானே எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வியெலாம் நிறையா வரும். அப்படி இல்லாத இவன் பிரம்மாத்மகனாக, அதாவது பிரம்மத்தினுடைய சரீரமாக இவனாகிறான். இப்போது நாராயணாச்சாரன்னு சுவாமி எழுதுகிறார்னு வச்சுக்கோம். நாராயண சுவாமி ஏழா அப்படின்னு கூப்பிடுறோம், அவர் எழுந்து வரார். அப்போது அந்த நாராயணாச்சாருடைய சரீரம் வர்றதா இல்லை ஆத்மா வர்றதா? அந்த ஆத்மாவோடு சேர்ந்த சரீரம் வருது. அவருக்கே பிராணம் எடுத்து ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுடுத்துன்னா நாராயணாச்சாரே ஏந்திரும் ஏந்திரும்னா எழுந்து போகிறாரா? இல்லையே. அதனாலே இந்த ஆத்மாவோடு இயங்க சரீரத்துக்குத்தான் வேறு. அப்போது ஆத்மாவோடு சேர்ந்ததான இந்த சரீரமானது எம்பெருமான் சரீரியாக இருக்கான், நாம் சரீரமாக இருக்கோம். அப்போது எம்பெருமானாகிய சரீரிக்கு நாம் சரீரமாக இருக்கோம். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் எல்லாவற்றையும் அறிபவன், எல்லாவும் அவனே. விஸ்வம் ஜகம், அந்த விஸ்வங்கிறதான உலகம் இருக்கே அதெல்லாம் அவனே. முதல்ல அந்த பார்த்தோம், அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதி, நான் எல்லா பொருளாகவும் உருமாறுகிறேன்னு ததனு பிரவிஷ, அதுக்குள்ளே அந்தர்யாமியாக அவனே பிரவேசித்தான்னு ஏற்கனவே ஆனந்தவல்லியில் பார்த்தோமே. அந்த மாதிரி இந்த பரம்பொருளை கூப்பிட்றார், சம்போதனம் பண்ணுறார். ஹே பரம்பொருளே, ஞான செல்வத்தை அளிப்பது பகவான் தான், நீயே. எல்லா வடிவங்களும் விளங்குவதும் நீயே. சூத்திர ஆத்மாவிலே, அதாவது எல்லா ஜீவர்களையும் ஒரு கூட்டுவிப்பதும் நீயே. ஏன்னா சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்குது. அப்படிப்பட்ட சமஸ்த சேத்தனா சேத்தனங்களான சரீரத்துக்கு அவன் ஆத்மாவாக சரீரியாக இருக்கிறான். அதனால் இந்த உலகம் முழுசும் வியாபிச்சிருக்கான். கரந்தசில் இடம் தரும் இடந்திகள் பொருள் தரும்னு ஆழ்வார் அதி அற்புதமாக அதை நமக்கு விளக்கினார். அவனே முழுமையான பிரகாசத்தை தருபவன், அவனே அந்த எம்பெருமானே அக்னியாயிருக்கிறான், அந்த எம்பெருமானே சூரியனாக இருந்து கொண்டு வெளிச்சத்தை கொடுக்கிறான். அந்த யாகத்திலே ஹோமரசமாக உபயாம பாத்திரத்திலே எடுக்கப்படுகிறதே, அப்படி எடுக்கப்படுவதும் ஹே எம்பெருமானே சாக்ஷாத் நீயே. இந்த ஒளி வீசுகின்ற பிரம்மமாகிய நீ என்னிடத்தில் பிரகாசிப்பதற்காக எனக்கு அந்தர்யாமியாக நீ இருப்பதினாலே உன்னை நான் எப்பொழுதும் அர்த்திக்கிறேன், ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன்னு சொன்னான். இதில் விபூஹு விவித ரூபேண உற்பன்னா அதுவா சங்கல்பமாத்திரேன விவிதஸ்ய ஜகதா பாவயிதாசின்னு சொன்னான். விபூஹுங்கிறதுக்கு விஸ்வதிருக்கு, சர்வ ஜகத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கானே. சர்வ ஜகத் வியாபி அந்தர்பகித்ததத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு வேதம் சொல்லலையோ. அதுவா விஸ்வசுக் சர்வத்ர அவஸ்திதா ஸ்ரஷ்டா அதுவா விஸ்வஞ்ச ஸ்ரஷ்டாச்ச. உலகமும் அவனே, அந்த உலகை படைத்தவனும் அவனே, அந்த உலகமாக இருப்பவனும் அவனே அப்படின்னு. அதில் முன்னால் பார்த்தமே பஞ்சதா பஞ்சாத்மா, அவனை அடைவதற்கு என்ன பண்ணணும், நாம் முதல்ல வைஷ்ணவனாகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவனிடத்தில் பரண்யாசங்கிறதான பிரபத்தியை பண்ணணும். இந்த ரெண்டுமே பாந்தம் வா இதகும் சர்வம்னு சொல்லிச்சு முன்னால், இங்கே பஞ்சதா பஞ்சாத்மான்னு சொல்லித்து அந்த மாதிரி இந்த ரெண்டுமே ஐந்து ஐந்து இதை உடையது தான். இப்போ ஆச்சாரியால்கிட்ட நமக்கு யஜ்ஞோபியான உடனே போய் பஞ்சசம்ஸ்காரம் அல்ல சமாஷ்ணமும் பண்ணிக்கிறோம். பஞ்சசம்ஸ்காரம்னே அதுக்கு பேர். ஐந்து விதமான சம்ஸ்காரங்களை ஆச்சாரியால் நமக்கு பண்ணி வைக்கிறதுனாலே அதுக்கு பஞ்சசம்ஸ்காரமும் பேர். முதல்ல அந்த ஹோமத்தில் இது பண்ணதான சுதர்சன பாஞ்சுஜன்யங்களை
வலது இடது தோள்களிலே பொறிப்பார்கள். அதுதான் எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு அப்போதான் தகுதியுடையவராகும். தீயிற் பொறிகின்ற செஞ்சுடராடி திகழ்ந்திரு சக்கரத்து கோயிற் பொறியாலே ஒட்டுண்டு நின்று குடிகுடியாட் செய்கின்றோம்னு பெரியாழ்வாரும் தன்னுடையதான திருப்பொல்லாண்டில் முதல்லையே சொன்னாரே, அந்த மாதிரி நமக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுற யோகிதை எப்போ வருதுன்னா அந்த பஞ்சசம்ஸ்காரமான அதை பண்ணின்ற பிற்பாடு தான் ஏற்படுறது. அதனால தான் இப்போவும் வைதீகமான குடும்பங்களில் கல்யாணம் ஆனவுடனே மாட்டுப்பொண்ணை உள்ள தொட சொல்ல மாட்டார். அவளுக்கு ஆச்சாரியால்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் ஆன பிற்பாடு தான் அவள் உள்ளுக்குள்ள எம்பெருமானுக்கு நிவேதன பொருளான அது அன்னபாகாதிகளை பண்ணி போக முடியும். அப்போ தான் அதை நாமும் ஆராயணத்தில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியும். அதனால் இந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்கிறாளே, தாபம், புன்றம், தாசிய நாமம், மந்திரம், யஜ்யம்ங்கிறதான இந்த அஞ்சு. இந்த தாபங்கிறதுனாலே வலது இடது புஜங்களிலே சங்கு சக்கராதிகளை பொறிக்கிறாளே அது அது தாபம். அதுக்கப்புறம் எப்போதும் நெற்றியில் மட்டும்தான் ஒரு திருமணம் எடுக்க முடியும். பூனல் போட்டால் கூட அவனுக்கு சமாஷணம் ஆகலைன்னா அவன் துவாச குன்றங்களும் எடுக்க முடியாது, 12 திருமணம் எடுக்க முடியாது. அது அந்த ஆச்சாரியன் தான் அவனுக்கு முத முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற போது விட்டுறான். அதனால் த புன்றம் தாசிய நாமம் கேட்பார் ஆச்சாரியன், கேட்பார் உன் பேர் என்னன்னு. பேர் நல்லதாக இருந்தால் அதே பேரே சொல்வர், இல்லை அவன் ஏதாவது அடி என் பேர் ரமேஷு சுரேஷு அஸ்வின்னு ஏதாவது சொல்கிறான்னு சொல்லுவோம். அப்போது அதை மாற்றிட்டு ராமானுஜதாசோஸ்மின்னு சொல்லுவா. அப்போது அந்த ராமானுஜதாசோஸ்மி பேர் வைக்கிறாளோனோ அதான் தாசிய நாமம். தாசோ ஒரு நாமத்தை சொல்லி தாசியா அஸ்மின்னு சொல்கிறாளே அது பண்ணி வைக்கிறாளே நம்ம, அதான் தாசிய நாமம். இப்போது தாபமாச்சு, குன்றமாச்சு, தாசிய நாமமாச்சு. அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம், ஸ்ரீமந்திரம் முதலான மந்திரங்களை பஞ்சசம்ஸ்கார காலத்தில் ஆச்சாரியன் பண்ணி வைப்பான். அது சுவாமி தேசிகன் சாரசாரங்கிற கிரந்தத்தில் அஷட்கரணீயமாயிருக்கும்னு சாதிக்கிறார். தௌர்பாகியம் இப்போ இந்த காலத்தில் ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒன்றா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுனால ஆச்சாரியன் தனித்தனியாக அவளுக்கு உபதேசிக்க முடியல. அதாவது உபதேசிக்கிற ஆச்சாரியனுக்கு 2 காது, உபதேசம் பெறுகின்ற சிஷ்யனுக்கு 2 காது. இந்த 4 காதை தவிர 6வது காது, 5வது காது இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 2 காது. அப்போது ஆச்சாரியனுக்கு 2 காது, உபதேசம் பண்ணுற ஆச்சாரியனுக்கு 2 காது, உபதேசம் பெறுகின்ற சிஷ்யனுக்கு 2 காது, 4 காது ஆச்சு. அஷட்கரணீயமாயின்னா அப்போது 6வது காது கேட்காதபடின்னா. இப்போவும் பிரம்மோபதேசம் 6வது காயத்ரி மந்திரம் ஆகும்போது வாத்தியார் பிள்ளையனுடைய அப்பாவுக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி இதை அவன் காதில் சொல்லுன்றார். இவர் சொல்ல சொல்ல அவனும் ஒம்பூ அந்த மாதிரி ஒவ்வொரு பதமாக அவர் சொல்ல இவன் இவன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் தான். ஏன்னா இவன் நிச்சயம் சந்தியாகம் பண்ணான்னா இவனுக்கு தெரியும். அதனால் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு வாத்தியார் சொல்ல சொல்ல சொல்கிறான். இப்போது இந்த பிரகரணத்தை அவ பத்னியும் பக்கத்தில் இருக்கா, இதை ஃபோட்டோ எடுக்கணுமே பிரம்மோபதேசத்தை. அதனால் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபர், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் அந்த பட்டு உள்ளே பூந்துக்கிறான். அஷட்கரணீயமாக மந்திரங்களை உபதேசிக்கணும்னு தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். நாம் அன்றாட வாழ்க்கையில் இப்போ பார்க்குறது எப்படின்னா இத்தனை கோலாகலம், அந்த பிள்ளையனுடைய அப்பா, அவன் பக்கத்தில் பிள்ளையுடைய அம்மா, அப்புறம் அவன் சொல்லி வைக்கிற வாத்தியார், அவருடைய அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோகிராஃபர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், இத்தனை பேரும் அந்த வடுவை சுற்றி ஒரு துணியினால் மறைச்சுட்டு இருக்காளே அதுக்குள்ளே போயிடுறான். இது என்ன மந்திரோபதேசம்னு அடியேன்
ஒரு சமயம் நினச்சி பார்ப்பேன், இன்னுமையாவது இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் ஆற்றுல உபநயனாதிகள் பண்ண வேண்டியதான விஷயம் ஏற்பட்டதுன்னா அந்த பண்ணுறவனையும் உபதேசம் பண்ணிக்க போகிறவனையும் அந்த அப்பாவையும் புனல் போட்டு வைக்கிற அப்பாவையும் அவனுடைய பிள்ளையை காட்டிலும் மூணாவது மனுஷா காது கேட்காதபடி அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசிச்சேன்னா அது உங்களுக்கும் ஸ்ரேயசு, அந்த உபதேசம் பெறுகின்ற வட்டுவுக்கும் ஸ்ரேயசுன்னு சொல்லிக்கிறேன். இப்படி அஷ்டாட்சரமான ஓங்காரத்தை ஜபித்து கொண்டு எந்த பிரபன்னனானவன் பரமாத்மானை தியானிக்கிறானோ அதுதான் மிகச்சிறந்த உபனிஷதம். உபனிஷதம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுவே உபனிஷதம். ரகசியம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுவே தேவ ரகசியமும். இப்படி எவன் ஒருவன் அறிகினானோ அவன் பிரம்மத்தினுடைய மகிமையை அடைகிறான். பிரம்மமாகவே ஆல பிரம்மத்தினுடைய எவ்வளவு பிரம்மத்துக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த பிரம்மானந்தத்தை இவனும் ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த எம்பெருமானுக்கு எம்பெருமாட்டிக்கு துல்லியமாக இந்த ஜீவாத்மாவும் அனுபவிக்கிறான்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால் இந்த பிரம்மத்தினுடைய மகிமையானது இந்த உபனிஷத்தாகவே இருக்கிறது. மகிமானமித்யுபநிஷத்துன்னு சொல்லித்து இப்படி இந்த பிரம்மத்தினுடைய வித்தைகள் ஆப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபநிஷத்துன்னு சொல்கிறதுனால இப்படி உள்ளது உள்ளபடி எவன் ஒருத்தன் அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மத்துக்கு சமமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி இதுதான் பிரம்மானந்தம், இதுதான் பிரம்மத்தினுடைய மகிமைன்னு சொல்லி இந்த உபனிஷத்தை கொண்டு முடிக்கிறது. அதுக்கு மேலே ஞான யஜாதிகளை நாளைய தினம் பார்க்கலாம். கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.